நிறைய விவசாயிகள்கிட்ட நான் கேட்குறேன், நான் வந்து கன்சல்டேஷன் வரும்போது சொல்கிறேன், என்னப்பா போடுறீங்கன்னா சார் மாடு மேயுது சார், வைக்கோல் நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம் சார், வைக்கோல் நாங்கள் போடுறோம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. வைக்கோல் போட்டு போடுறது வந்து மாடுகளுக்கான தீவனம் அல்ல. வைக்கோல்ன்றது எதுக்கு அப்படின்னாக்க, மாடுகளுடைய வயிற்றை வயிற்றை வந்து நிரப்பணும், அந்த முதல் வயிறை வந்து நிரப்பணும். அதுக்காக தான் ஒரு ஃபில்லர், ஒரு ஃபில்லர் மெட்டீரியல். இப்போ வந்து நெல் பயிர் இருக்கு, நெல் பயிர் வந்து நல்லா இதானப்படுவாங்க, அது சத்து, அது வந்து நிலத்திலிருந்து கிரகிக்கக்கூடிய சத்துக்கள் என்ன அது மொத்தமத்தை அந்த மணியில் நெல் மணியில் போய் சேர்ந்துடும். அந்த செடியில் இருக்கக்கூடிய சத்துக்கெல்லாம் நெல் மணியில் போய் சேர்ந்த பின்னாடி மீதி இருக்கிறது வந்து சக்கை. அதில் வந்து புரதச்சத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2% 3% மேலே கிடையவே கிடையாது. அதில் அது வந்து ஜீரணம் ஆகுறதும் கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் இது எதுக்கு நம்ம போகிறோம்னா, மாடுடைய வயிறை நிரப்பணும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய நார் சத்து, அந்த நார் சத்தை வந்து மாட்டுடைய வயிற்றில் வந்து இருக்கக்கூடிய தண்ணியை கிரகிச்சு அளவோட பெருசாகும் போது மாட்டுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். நான் வயிறு ரொம்ப சாப்பிட்ருக்கும்பா அப்படின்னு ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அந்த திருப்தினு அந்த திருப்தி அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் தான் மாடுடைய பாலுடைய அளவு எவ்வளோ இருக்கோ அந்த அளவு பால் நமக்கு கிடைக்கும். ஸோ மாட்டுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னாக்க பாலுடைய அளவு குறைஞ்சி போயிடும். ஒன்று. ரெண்டாவது, இதில் இருக்கக்கூடிய நார் சத்து என்னாங்க அப்படின்னாக்க, பாலில் வந்து அந்த கொழுப்பு சத்தை 4% அது 4% வேணும் அப்படின்னாக்க இந்த நார் சத்துடைய அளவு முக்கியமானது. நார் சத்துடைய அளவு, நாருடைய அளவு குறைய குறைய கலப்பு தீவனத்துடைய அளவு அதிகமாகி நாருடைய அளவு குறையும் போது அது கொடுக்கக்கூடிய பாலில் கொழுப்பு சத்து குறையும். ஆக மாடுகள்லாம் அந்த கொழுப்பு சத்தை நிலை நிறுத்தவும் அந்த முதல் வயிற்றை வந்து அடைக்கவும் அதுக்காக நம்ம வந்து இந்த வைக்கோலை நம்ம போகிறோம்.